மாதம் வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி பிளவ ஆண்டு வைகாசி 21ஆம் நாள் வாஸ்து நாள் இன்றைக்கு தசமி. இன்று காலை 6:53 முதல் நாளை காலை 7:55 வரை, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சுப முகூர்த்தம். நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு. ராகுகாலம் 10:30 முதல் 12 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. சூரிய உதயம் 5:52. திதி இன்று காலை 6:52 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரட்டாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். கடகராசி அதன் பின்பு சிம்மராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச்சிறந்தது. கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன் ராகு புதன், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விசேஷம்னா, மேஷராசிக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நாள். குறிப்பாக பெண்களுக்கு, மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். உங்கள் மனதில் இவரை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சிலருக்கு மனதில் இருக்கும், அதை மனம் விட்டு சொல்லிவிடுங்கள், நல்லது. மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதற்கான முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். பத்திரிகை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு சார்ந்த உதவிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 5, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். ரிஷபராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஆதரவும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். இப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு தேவையில்லாத மனசஞ்சலங்களாக இருக்கும். இந்த மனசஞ்சலங்கள் ஏன் சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பிள்ளைகளால் வரும், மற்றொன்று சகோதர சகோதரிகளால் வரும், சொந்தக்காரர்களாக வரும். ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று இவர்களை எழுதி கொள்வார்கள். இதற்கு காரணம், பிறரிடம் மனம் விட்டு பேச வேண்டும். பிறர் சொல்வதை தவறாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, அதை உங்கள் மனதில் உள்வாங்கி கொண்டு அதன் பின்பு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுன ராசி என்பர்களே, உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் செயல்பாடுகளில் தடை தாமதங்களும் உண்டாகும். பழைய நினைவுகளை குறைத்து கொள்வது மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும். ஏன்னா பழசையே நினச்சி அதையே பெருசாக்கி ஒரு பூதாகரமாக செய்து தானும் நிம்மதி இல்லாமல் மற்றவர்களையும் நிம்மதி இல்லாமல் வைத்து கொள்வது தான் இவர்களின் சுபாவம். இதுதான் உண்மையும் கூட. யாரும் மறுத்துலாம் பேச முடியாது. மிதுன ராசி என்பர்கள், குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு தானும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். நாணல் போல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சுபமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் 1, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கடகராசி என்பர்களே,
நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். புதுவிதமான மாற்றங்களின் மூலம் மனதில் புதிய விஷயங்கள் மற்றும் சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். குறிப்பாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ கை நிறைய பணம் வரும். பணம் வந்தவுடனே உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். தீர்ந்து விட்டாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். சிம்மராசி என்பவர்களே, ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும். கல்வி தொடர்பான செயல்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். மூத்த உடன் பிறப்புகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியாராசி என்பர்களே, கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் உண்டாகும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பொறுமையுடன் செயல்பட்டால் எண்ணிய இலக்குகளில் வெற்றியை முடியும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் மற்றும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும், மாற்றங்கள் உண்டாகும். துலாம் ராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் தனவரவுகள் மேம்படும். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகளை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மையான உதவிகளும் ஆதாயமும் ஏற்படும். தங்களுடைய தாயார் உடல்நலனில் சற்று கவனம் தேவை. தந்தையார் உடல்நலத்திலையும் சற்று கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும், தனவரவுகள் மேம்படும். விருச்சிகராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். விருச்சிகராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். எல்லோருக்குமே திருமணம் வந்து லேட் மேரேஜ் ஆகுது. அது ஏன் சார் லேட் மேரேஜ் ஆகுதுன்னா, ஆண்களுக்கு இப்போ பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் கிடைப்பதில்லை. அதற்கு காரணம், அவர்கள் சொந்தமாக யோசித்து தனக்கு பிடித்த மாப்பிள்ளையை தானே தேர்வு செய்து கொள்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, பெற்றோர்கள் பெண்ணின் பெற்றோர்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவராக இருக்குது. மாப்பிள்ளை வீடு வச்சுருக்கணும், 80,000 மேலே சம்பாதிக்கணும், சொந்தமாக ஃப்ளாட் இருக்கணும், எந்த பிடுங்களும் இருக்கக்கூடாது. இது மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வந்து பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நான் பெண் பிள்ளைகளை தவறு சொல்ல மாட்டேன், அவர்கள் பெற்றோர்கள் தான் இப்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நல்ல பையனாக பார்த்து பெண் கொடுப்பது 2% தான். மீதி 98% பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பேங்க் பேலன்ஸ் என்ன, அவன் சேலரி ஸ்லிப் என்னன்னு பார்த்து தான் இப்போலாம் பொண்ணு கொடுக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் உங்கள் பெண்ணின் வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. சில இடத்துல இந்த ஜாதகம் பார்க்க வர இடத்துல கூட ஒரு பிரச்சனை என்னென்னா, எனக்கு 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் வேணும்னு பெண் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். மேக்ஸிமம் 7 இயர்ஸ் இல்லைன்னா 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும். அப்பொழுது தான் புரிதல் நல்லாக இருக்கும், குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கை முறையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கேப்பு மினிமம் 6 இயர்ஸ் இல்லை 8 இயர்ஸ் இருந்தே ஆகணும்.
இதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் கட்டுவாங்க, ஒரு 7 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் கட்டுவாங்க, இல்லை 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் கட்டுவாங்க. இப்போல்லாம் பெண் பிள்ளைகள் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போதும் சார், அப்படி இருந்தால் தான் எனக்கு வரன் வேணும், இது மாதிரி எல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள். இதையெல்லாம் தவறு என்று பெண் பிள்ளைகள் இதை கேட்கிற பொழுது புரிந்து கொள்ளுங்கள், பெண்ணின் பெற்றோர்களும் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல பையனாக இருந்தால் மனம் முடித்து வையுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி என்பர்களே, மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும், புதுவிதமான செயல்பாடுகளில் சிந்தனைகள் ஏற்படும், வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சில மாற்றங்களை செய்வீர்கள். அதிர்ஷதிசை தெற்கு என் 6, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், லாபம் மேம்படும். மகர ராசி என்பர்களே, உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும், சேமிப்புகள் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும், நெருக்கமானவர்களின் மீது சந்தேக உணர்வுகளை தவிர்த்து தீர விசாரித்து முடிவுகளை எடுப்பது நல்லது, மனதில் இனம் புரியாத சிந்தனைகளும் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா சார், 30 வயசு கடந்து நிற்குது, ஜாதகம் பார்க்கலாமா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஜாதகத்தையே பார்த்து இப்படி வீணாக போயிட்டுருக்க போகிறீங்கன்னு தெரியல. ஜாதகம் என்பது ஒரு சின்ன ஜிஸ்ட்டு மாதிரி, இப்படி போனால் இப்படி நல்லாயிருக்குமா, இப்படி வந்தால் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் ஜாதகமே தவிர, தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இப்பொழுது ஒரு 60-70% பேர் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதைப்படி தான் செஞ்சிட்டு வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன வேண்டுமோ அதை நீங்கள் செய்யுங்கள், இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு. தேவையில்லாமல் ஜாதகம் பொய்ன்னு நான் சொல்ல வரல, சொல்லுகிறவர்கள் உண்மையாக சொல்லுகிறார்களா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது. கிட்டத்தட்ட 30-40 இயர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஜோதிட ஞானம் இருந்தால் தான் அதை ஓரளவுக்காவது சொல்ல முடியும். 40 இயர்ஸ் ஜோதிட ஞானம் இருந்தால் தான், இல்லை 20 இயர்ஸாவது ஜோதிட ஞானம் இருந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ தேவையில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிச்சு கொள்ளாதீர்கள். 30 வயதுக்கு மேலே ஆகிவிட்டதுனாலே மனதிற்கு பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள், நல்ல வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு என் 1, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும். கும்பராசி என்பர்களே, தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும், மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள், குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் 3, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும், கவனம் வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசி என்பர்கள், இல்லை என்றால் பிரச்சனை ஆகிவிடும். ஏன்னா இப்போ 7.5 சனி நடக்குது இல்லையா, அதனால் நீங்கள் எதை பண்ணாலும் தப்புன்னு உங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா, நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் சிவனை வழிபடுங்கள். மீனராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும், உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் மூலம் ஆதரவான உதவிகள் கிடைக்கும், கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு என் 5, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் உதவிகள் கிடைக்கும். வாழ்க வளம்.